நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. என்ன சரி சரி, நீ முதல்ல கிளம்பு, பார்த்து போயிட்டு வா. இந்த நாளை எப்படியாவது நல்ல விதமா கடந்துடணும். தீபாவளி அன்னைக்கு பிரச்சனை இருக்க கூடாத. சித்தி ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. மேரா சார பாக்க போறாங்கல்ல, அதனாலதான் இருக்கு. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒண்ணு டென்ஷன் ஆயிலையே. ஆக்சுவலி அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேவரட் சாரியை கட்டிட்டு போயிருக்காங்க. நான் தான் முதல்ல சரியா கவனிக்கல. மிஸ்டர் மெஹரா சார் மட்டும் பிரக்யாவும் விரும்பல, பிரக்யாவும் மிஸ்டர் மெஹரா சார விரும்புறா. இந்த விஷயம் மட்டும் பிராச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சுதான் அவ ரொம்ப பதட்டத்துல இருக்கா. எனக்கு புரிஞ்சிருச்சு, சித்தி டென்ஷன்ல இல்ல, அவங்க நர்வஸா இருக்காங்க. ஏன்னா அவங்க மெஹரா சார் எல்லாம் பாக்க போறாங்க. வாய் மூடி, இஷ்டத்துக்கு உளராத. மேபி சார் பர்சனல் இன்வைட் பண்ணிருக்காருல, அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்கும் நினைக்கிறேன். இங்க பாரு, கண்டிப்பா நடக்கும்ல. கண்டிப்பா நடக்கும் பாட்டி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க பாரு, கவலைப்பட வேண்டிய நாள் எல்லாம் போயே போயிடுச்சு. இனிமே இந்த வீட்டுக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரப்போகுது. இந்த வீட்டோட சீதா இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போறா. அப்புறம் இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் அபிக்கு தெரிஞ்சதுன்னு வையி, அப்புறம் நான் உன்னை வீட்டை விட்டே திறத்து விட்டுருவேன். ஏன்னா இது நான் அபிக்கு குடுக்கற சர்ப்ரைஸ், புரிஞ்சதுல? இப்ப போ, சீக்கிரமா போய் குங்குமத்தெல்லாம் எடுத்து வை. சரிங்க பாட்டி. இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கல. இந்த வீட்டோட லட்சுமி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரப்போறா. இங்க பாருங்க, இப்ப மட்டும் இந்த தட்டு என் கையில மட்டும் இல்லன்னு வைங்க. இந்நேரத்துக்கு கை தட்டி ஆரவாரமா ஆடி இருப்ப. என்னாச்சு, நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? பிரக்யா வராளா? திரும்ப வராளா இந்த வீட்டுக்கு? இத யாராவது கேட்டாங்கன்னு வையி, மொத்த சர்ப்ரைஸும் வீணா போயிரும். உங்களுக்கு தெரியாதாமா, பிரக்யா இனிமே இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டா. அத்தை சொல்றது ரொம்ப சரிதான். பிரக்யா எந்த காலத்திலயும் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டா. இந்த வீட்டுல யாருமே அவ பேரை சொல்லக்கூடாது. ரியா இருக்காளே, அவளோட அம்மாவை அவ வெறுக்கறா. அவளுக்கு பிரக்யா தான் தன்னோட அம்மானு தெரிஞ்சதுன்னா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சீங்களா? அதுவும் இல்லாம அம்மா இருந்தும் தனக்கு தாய் பாசம் கிடைக்கலன்னு அவ ஏங்க மாட்டாளா? நீங்க பேசுறத கேக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நியாயமா இந்த வீட்டுக்கு எது சந்தோஷமோ அத பத்தி நீங்க பேசிருக்கணும். ஆனா நீங்க என்னடானா அதுக்கு நேர்மாறா பேசுறீங்க. இங்க பாருங்க பாட்டி, இந்த விஷயத்த நீங்க அபிகிட்ட சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. நீங்க வேணா நம்பிக்கை இல்லாம என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நான் அப்படி இல்ல. பிரக்யா அந்த வீட்டுக்கு வருவா, கண்டிப்பா வருவா. சாரி, அட ஷில்பாணி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்ட நீ பேசணும்னா டைரக்டாவே வந்து பேசலாமே. இப்படி இடிச்சிட்டு பேசுறது பழைய ஸ்டைல் இல்ல. நான் உன்ன வேணும்னே முதல்ல தெரியாம தான் மோதுனேன். அப்புறம் ஸ்டைல்ல புதுசு பழசுலாம் எதுவும் இல்ல, ஸ்டைல் ஸ்டைல் தான். எனிவே, யூ லுக்கிங் வெரி பிரிட்டி. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க் யூ. இம்ப்ரெசிவ் ஹேண்ட்ஸம் மேன். சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்ததுனால தெரியல பாட்டி. அவருக்கு ஹாப்பி தீபாவளின்னு சொல்லலாம் நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காரு. போய் விஷ் பண்ணு. சரி மம்மி. ஹாய், ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் லைஃப் பார்ட்னரை தேடுறதுக்காக அப்பா அம்மாவை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க, நான் எங்க அப்பாவை தேடி போயிட்டு இருக்கேன். என்ன அருமையான எக்ஸ்கியூஸ். இன்னும் பிராச்சி இங்க வரலன்னு நினைக்கிறேன். நம்ம காலே பண்ணி பாத்திரலாம். அட கடவுளே, நல்லா மாட்டிக்கிட்ட. நீ சரின்னு சொன்னா இவ வேண்டாங்கற. உங்க ரெண்டு பேரால ஒன்னா சேர்ந்து ஒரு சாரிய செலக்ட் பண்ண முடியாதா? நீங்க பேசாம அந்த பிங்க் கலர் சாரி கட்டிக்கோங்க. அதுல நீங்க பக சூப்பர் டூப்பரா இருப்பீங்க. அத போட்டுக்கோங்க, எல்லாரும் உங்களே பாப்பாங்க. எந்த பிங்க்? அத அந்த பிங்க். அதுல அந்த எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க, போர்டர்ல கூட என்ன மாதிரி அழகான பொம்மை எல்லாம் இருக்கும். ஆஹா, என் செல்லம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இரு, நான் போய் கொண்டு வரேன். அடிக்குது என்ன? உன் கைபேசி உன்ன அழைக்குது. என்ன அட செல்போன், நான் தமிழ்ல சொன்னேன்.
ரன்பீர் தான் எனக்கு போன் பண்றான்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கலாய்ச்சி கொன்னுடுவான். எங்க என்னோட கைப்பி மொபைல்? இரு நான் எடுத்து தரேன். ஓ அதுவா? அது வந்து செல்காரங்க தான் போன் பண்ணி ஹாப்பி தீபாவளி எல்லாம் சொல்வாங்கல்ல, அதான் அவங்களதான். ஓ, போன் அடிச்ச விஷயம் உனக்கும் தெரியுமா? நீ முதல்ல போய் சரிதாண்டிக்கு ஹெல்ப் பண்ணு, போய் புடவை செலக்ட் பண்ணி கொடு, இல்லன்னா லேட் பண்ணிடுவாங்க. முதல்ல யாரோட போன் சொல்லு. நீ டிடெக்டிவ் வேலை எல்லாம் பாக்காத ஒழுங்க வாய் முடிட்டு போ. அடி வாங்குவேன். ஹலோ பிராச்சி, நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்ன? அது என்னன்னா, சாக போற என்ன நீ காப்பாத்திட்ட. என்ன? ஆமா, இன்னும் 5 செகண்ட்ல உன்னோட குரல் கேட்காம போயிருந்தா நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன். வாய் மூடு, இனிமே இப்படி பேசுறேன். ஒரு வாட்டி பேச மாட்டேன். அட என்னடா, இப்பதான் நான் சொல்றது புரியுதுல? சரி சரி, கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அப்ப நான் உன பண்றேன். 1000 தடவை உன்னோட பேரை சொல்றேன், 1000 தடவை உன்னை பத்தி நினைச்சுகிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க ரன்பீர், நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். நான் கண்ணை விரிச்சு வச்சுக்கிட்டு மெயின் கேட்டையே பாத்துக்கிட்டு இருப்பேன், உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆசையெல்லாம் நீ வீட்டுக்குள்ள வரும்போது நான் தான் உன்னை முதல்ல பாக்கணும். நானும் தான். நீயுமா? அப்படின்னா நீயும் என்ன மாதிரியே. பாய் பிராச்சி. ஹலோ, வாட்ஸ் ராங் வித் யூ சகானா? திரும்ப திரும்ப எனக்கு போன் பண்ணாத. நான் தீபாவளி பார்ட்டி ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன். நீ பார்ட்டில இருக்க பிஸியா இருப்ப, நான் என்ன கனவா கண்டேன்? நீ சொன்னதனா நீ பிஸியா இருக்கனு எனக்கு தெரியும். நீ போன்ல பேசினாதானே உன்கிட்ட சொல்றதுக்கு. சரி, ரன்பீர் உன் பக்கத்துல இருக்கானா? அவ போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இது எனக்கு தெரிஞ்சா போதும். நீ என்னடா பெருசா லெக்சர் கொடுக்கற, நான் பிஸினு. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா பக்கமும் பாத்துட்டேன். ரன்பீர் நான் பாக்கல. ஓகே, நான் போனை கட் பண்றேன். ஐ ஹேவ் டு கோ. எதுக்கு இப்ப உனக்கு இவ்ளோ ஆட்டிட்யூட்? நீ வீட்டு ஃபங்க்ஷன் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்னு ஹோஸ்ட் பண்ணல. உன்னோட சிம்பிளான கேள்விக்கு நான் சிம்பிளா பதில் சொல்லிட்டேன். ஆனா நான் ரன்பீரை பாக்கலன்னு சொன்னதுக்காக ஏமேல எரிஞ்சு விழுறியா? கண்டிப்பா எரிஞ்சு விழுவேன். என் கூட 2 நிமிஷம் கூட பேச முடியாத அளவுக்கு பிஸினா அப்படி என்ன பிஸி? சகானா, உனக்கு இரிட்டேட் பண்றதுக்காகவே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்கலாம் சகானா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, பிஸியா இருக்கேன், ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். இத கூட புரியாம நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. ஓகே பாய், நீ ஆங்கரிங் பண்ணு, அது கூட உனக்கு அவார்ட் கிடைக்கலாம்ல. போன கட் பண்ணு. பாய். ஒன் செகண்ட், நான் எதுக்கு போன் கட் பண்ணும்? நீ கட் பண்ணு. பிஸி நீயா தானே இருக்க? நான் இல்லல, நீ கட் பண்ணு. நான் பிஸி தான், ஆனா இந்த பாஸ் மாதிரி எனக்கு நீ ஆர்டர் கொடுக்கற பாத்தியா, அத முதல்ல நிறுத்திக்கோ. என் கூட ஒழுங்கா பேசலனா நான் உன்னை அவ்வளவே போனை கட் பண்ணிட்டா? அந்த பயம் இருக்கணும். இங்க இருந்து லெஃப்ட் போங்க. தீபாவளி அதுமா எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்காங்க, அதனால இங்க டிராபிக்கும் கம்மி. நம்ம இந்த ரூட்லயே போலாம். டிராபிக் இல்ல இருந்தாலும் நீங்க கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்களா. ரோடு ஃப்ரீயா தானே இருக்கு மேடம். அது எல்லாருக்கும் தெரியும் தானே, இந்த மாதிரி எல்லாரும் ஓட்டுனாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும். சரி மேடம். மறுபடியும் வேகமா ஓட்டுறீங்க. இது பிராச்சி அண்ணியோட அம்மாவாச்சே, நல்லா மாட்டிக்கிட்டேன். எப்படி வந்து மோதறான் பாருங்க, இவனுக்கு யாருன்னு காட்டலாய். செஞ்சு விட்டுருங்க, இப்படி இடிச்சிட்டு ஓட பாக்குறியா? யார காத்து இருந்து தப்பு பண்ணிட்டே என்ன மன்னிச்சுங்க, என்ன விட்டுருங்க. அப்படியா, நீ சொல்லிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒழுங்கு மரியாதையா உடச்சதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போ. என்ன மரியாதையா? நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கல, நீதான் அவருக்கு பணம் தரணும். ஏன் தப்பு எதுவும் இல்ல. போர்டு பாக்கலையோ, அதுல ஒன் மைன் எழுதிருக்கு தெரியல. நீ வந்ததே ராங் சைடு, உன் மேல தப்பு இல்லன்னு வர சொல்ற. நான் குடுத்துறேன், அப்புறமா குடுத்துறேன். அப்புறம் குடுக்கறியா? முதல்ல நீ ஹெல்மெட்ட கழட்ட, ஹெல்மெட்ட கழட்ட. இப்ப எழுமெட்ட
உனக்கு எவ்வளவு தைரியம், பிரக்யாவை கொலை பண்ண வந்திருக்க. ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன் கையை உடைச்சு உங்க கையிலே கொடுத்துருவேன். ரெண்டு பேரும் பிராச்சிய கிட்னாப் பண்ணி ராமனோட பொம்மைக்குள்ள கட்டி போட்டுட்டாங்க. பிராச்சி யாரு அவங்க? சார், சஞ்சு அவனோட ஃப்ரெண்டும். பிட்டு, இவன் உங்களுக்கு தெரியுமா? ஹாப்பி தீபாவளி பிராச்சி. உனக்கு தெரியுமா பிராச்சி, நீ இருக்கியே எனக்காகவே பிறந்த மாதிரி இருக்க. என் மேல நீ கோபமா இருக்கன்னு எனக்கு தெரியும் பிராச்சி. நான் உன்னை உயிரோட எரிச்சு கொல்ல பார்த்த, ஆனா நான் கோபத்துல அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். அந்த சமயத்துல என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாதுன்னே தெரியல, அதனாலதான் அப்படி நடந்துச்சு. வர வர கொஞ்சம் பொறுங்க வர. ஐ எம் ஜஸ்ட் கம்மிங். அட வரம்பா இருப்பா, வாழ்க்கையில அனுமதியை கெடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் கிடைச்சதா? யாரு அண்ணா, நீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க 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 வாங்க. இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, ஹாப்பி தீபாவளி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இது உனக்கு ஹாப்பியான நாள் இல்ல, அதனால நான் உனக்கு ஹாப்பி தீபாவளி சொல்ல மாட்டேன். அண்ணா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நீ இவ்வளவு ஃபேமஸ் ஆன ஆளுன்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பணம் இருக்குல்ல? ஏன் இல்ல, என்கிட்ட தாராளமா பணம் இருக்கு. ஆனா ரெண்டுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கே, நீங்க அதுக்குள்ள வந்து பணம் கேக்குறீங்க. இருங்க இருங்க. இது ரெண்டுக்கு இல்லப்பா, எனக்கு உன்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் வேணும். இது என்ன அநியாயமா இருக்கு? மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், நியாயத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. உன்ன மாதிரி ஒரு கிரிமினலா நான் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கேன். அதுக்கு நியாயமா நீ இந்த பணத்தை எனக்கு கொடுக்கணும். இது கம்மிதான் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இது பத்தாது. ஓ, கோல்டு செயினே கழட்டு. இது என் பாட்டி சாகுமோது எனக்கு போட்டதுன்னு. நீ இங்க இருக்கிற விஷயத்த மட்டும் நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வைக்க, அப்புறம் நீ ஜெயிலுக்கு போய் உன் பாட்டிய பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்க. என்ன ஜெயில உட்காந்துகிட்டு அவங்கள பத்தி நினைச்சா அது நல்லவா இருக்கும்? ஆனா நீங்க ரொம்ப தானே வேடிக்கை காட்டுறீங்க. சரி சரி, சீக்கிரம் கலட்டு. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க ரொம்பவே அவசரத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி போங்கண்ணே. நான் போக முடியாது, நீங்க இருந்து கிளம்பு, என் வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா என்ன? பணத்தை புடிங்கிட்டீங்க, செயினை புடிங்கிட்டீங்க, அப்புறம் என்கிட்ட வேற என்ன இருக்கு? கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் மேல இருக்கு. உன் மேல 304 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால ஒன்ன மாதிரி கிரிமினல் என் வீட்டுல இருந்தா போலீஸ் என்னையும் சேர்த்து புடிச்சிட்டு போயிருவாங்க. அதனால உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு உடனே கிளம்பு இங்க இருந்து. இறங்க முதல்ல இறங்க, இறங்கன்னு சொன்ன. சஞ்சு எங்க? மேடம் எனக்கு தெரியாது. என்கிட்ட போய் சொல்லாத. மிஸ்டர் மெஹரா உன்னையும் சஞ்சுவையும் ஒன்ன வச்சுதான் பிடிச்சாரு. செஞ்சாரு சஞ்சு அண்ணன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவரு யாரையும் கொல்ல மாட்டாரு. அன்னைக்கு கூட ரியா தான் சஞ்சு அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்து பிராச்சிய நிரந்தரமா அழிக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் சஞ்சு அண்ணன் கிட்ட பிராச்சிய கொல்றதுக்கு பணம் கொடுத்தாங்க. நானும் சஞ்சு அண்ணனும் நிரபராதி. இதெல்லாம் பண்றதுக்கு ரியா தான் சஞ்சு அண்ணனுக்கு காசு கொடுத்தா. மேடம் அவன் ஓடி போயிட்டா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், முதல்ல மெஹரா மேன்ஷனுக்கு போலாம். சரி மேடம் வாங்க. இந்த பிட்டு ஒருவேளை போய் கூட சொல்லிருக்கலாம். நான் ரியா கிட்ட இதை பத்தி பேசணும். என் வீட்டுல வேலை கேத்துறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? எக்ஸ்கியூஸ் மீ, உன் வீட்டுக்கு வந்து நான் தீபாவளி கொண்டாடுறதுல உனக்கு விருப்பம் இல்லையே என்ன? தட்ஸ் ரூட். ஆஃப் கோர்ஸ் நீ வந்ததுல சந்தோஷம், ஆனா நீ உன் ஃபேமிலிய விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்து என் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்றல்ல, அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. கண்டிப்பா ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கணும். டு பி ஹானஸ்ட், நான் அத்தைக்கிட்டயும் மீரா ஆண்டிகிட்டயும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு உன் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலி நான் வேற ஒரு வீட்டுக்கு போக நினைச்சேன். எங்க? பிராச்சியோட வீட்டுக்கு. வாட், ஐ மீன் வை? ஏன்னா அவங்க அம்மாவை பிடிக்கும்.
நீ எந்த அளவுக்கு பிராச்சியோட அம்மா மேல அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு பிராச்சிய வெறுக்கிற. ஒருவேளை இந்த பிராச்சி நீ லைஃப்ல இல்லைன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இருந்திருக்காது. எனக்கே ஃபேமிலியோட மொத்த அன்பு மொத்த அட்டென்ஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும். இதுன்னு ஃபன்னியா இருக்கா? ஃபன்னி என்னன்னா, முன்ன பின்ன யாராவது இந்த விஷயத்த கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணிருக்கும்னா, நீ வந்து என்கிட்ட உன் அக்காவை பத்தியோ இல்ல தங்கச்சி பத்தியோ பேசிட்டு இருக்கன்னு நினைப்பாங்க. ஓ கமான் ரியா, ஐ நோ நீ உன்னோட அம்மா அப்பாவோட அன்போட கஞ்சன் பத்தி பேசலன்னு எனக்கு தெரியும். நீ பேசுறது எல்லாமே ரன்வீரோட அன்பையும் கஞ்சனை பத்தியும் மட்டும்தான். ஆனா நீ சிஸ்டரை பார்த்து பொறாமப்படுற மாதிரி தெரிஞ்சது சொல்லிட்டேன். டெம்பி கூட இது தெரியுதா? நான் யார்கிட்ட இருந்து விலகி ஓடுறேன்? ரன்வீர் கிட்ட இருந்தா, அம்மா கிட்ட இருந்தா, அப்பா கிட்ட இருந்தா, இல்ல பிராச்சி கிட்ட இருந்தா? நான் யார் கூட தீபாவளி செலிபிரேட் பண்ணணுமோ அவங்க எல்லாம் விட்டுட்டு நான் என் ஃப்ரெண்ட் கூட செலிபிரேட் பண்ண வந்திருக்கேன். ஓய் என்ன யோசிக்கிற? நான் என்ன யோசிக்கிறேன்னா, அது உன் கூட தீபாவளி செலிபிரேட் பண்ணி நான் ஆல்ரெடி என் பாதி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஹவ் ரூட். நீயும் தான் ரூட். ஓகே ஃபைன். நான் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து தீபாவளி கொண்டாடி முடிச்சிட்டேன். இப்ப என் ஃபேமிலி கூட போய் தீபாவளி கொண்டாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, திடீர்னு எதுக்குமா இவ்ளோ பெரிய யூ-டர்ன்? அதுக்கு காரணம் ரன்வீர் உயிருக்கு உயிர காதலிக்கிறேன். சோ நான் அவன் கூட போய் தீபாவளி கொண்டாட போறேன். நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஆஹா, கரெக்ட். ஐ வாண்ட் ரன்வீர் இன் மை லைஃப். யூ வில் ஹேவ் ஹிம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது பிரச்சி? நீ இவ்வளவு அழகா இருப்பன்ற விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாம போச்சு. அவளுக்கு தெரியும் நீ என்ன பாரு. நீ என்ன மிஸ் பண்ணியா? ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நீ வர வரைக்கும் நான் உன்னையே தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய சாரி ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் நீ கட்டி இருக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கு. தேங்க்ஸ் பல்லவி. ஆலியா அவங்களுக்காக ஷாப்பிங் பண்ணும் போது எனக்கும் சேர்த்து இதை வாங்கிட்டாங்க. வெரி ஸ்வீட் ஆஃபர். ஆலியாவுக்கும் உனக்கும் இடையில ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பேச்ச விடுங்க, மீராவ போக விடுங்க. அது மிஸ்டர் மெஹரா என்ன கூப்பிட்டாரு, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். ஓ அப்படியா? மிஸ்டர் மெஹரா கிட்ட எனக்கும் ஒரு வேலை இருக்கு. இப்ப வரைக்கும் நான் அவருக்கு விஷ் பண்ணவே இல்ல. போலாம். மிஸ்டர் மெஹரா, விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. குட் ஜோக். ஹாப்பி தீபாவளி. வேண்டா 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 வேண்டா, நீயும் ஜோக் அடிக்காத. அதாவது பல்லவி சொன்னாங்களா மிஸ்டர் மெஹரான்னு, நீ அப்படி எல்லாம் சொல்லாத. அபின் சொல்லு. யூ ஆர் சோ 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 லேட். ஐ நோ. ஆக்சுவலி நோ, ஆக்சுவலி எல்லாம் இல்ல. உங்களுக்கு மட்டும் தான் ஜோக் அடிக்க தெரியுமா? இங்க பாரு, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும். ஏதாவது வேலையில பிஸியா இருந்திருப்ப, சோ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அபி, தீபாவளி ஸ்வீட்டாவது சாப்பிடுங்க. ஓ, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். போதும். மிஸ்ஸஸ் கோலி. ஹாய். எஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வந்துடுறேன். அட பலவி,
கண்ணு வச்சிடாத. உனக்கு ஸ்வீட் வேணுமா? பாரு, என்னால இவ்வளவு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட முடியாது. இந்த இது உனக்கு. ஓகே, தேங்க் யூ. ஏதாவது சொல்லுமா? நீங்க என்ன கூப்பிட்டத ஆலியா சொன்னாங்க. நாளை கூப்பிடல, நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. ஹேவ் எ குட் டைம். ஆல்ரைட், இங்க பாருங்க, நாம நினைக்கிறது நடக்காது, நடக்கிறத நினைக்க முடியாது. இங்க பாரு ஆலியா, என் கூட சீக்கிரம் வா. சொல்றேன், கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்க சொல்றேன், வா. பிரக்யா, பிரக்யா, பிரக்யா.